மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் வருமா? ஏன்னா இப்ப வந்து அது வந்து ஒரு அடிப்படை சட்டம் அப்படிங்கிறதுப்போ மனித உரிமை பாதுகாப்பு சட்டத்துல வரும் தானே. நிச்சயம். அதாவது ஒரு அரசு ஊழியர் ஒருவர், ஒரு அரசு அதிகாரி ஒரு மனித உரிமை மீறல் நிகழ்த்திட்டார், அது காவல், பெரும்பாலும் காவல்துறை, அல்லது ஒரு ஆசிரியர், அல்லது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், அல்லது ஒரு வருவாய்த்துறைய ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கக்கூடியவர், இப்படி அரசாங்கத்தினுடைய ஏதாவது ஒரு சூழல்ல ஒரு அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டார் அப்படின்னா அது மனித உரிமை மீறலா? ஏதோ ஒரு வகையில அது என்னென்னலாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் ஏதோ ஒரு வகையில மனித மாண்புக்கு இழுக்கு ஏற்படுத்துற விதமா ஏதோ ஒன்று செஞ்சிடறாரு அப்படின்னா அந்த மாதிரி வழக்குகளை விசாரிப்பதற்காக மனித உரிமை ஆணையங்கள் இருக்கு. மாவட்ட அளவுல மாவட்ட மனித உரிமை நீதிமன்றம், மாநில அளவுல மாநில மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், NHRC சுருக்கமா சொல்றாங்க, நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். மாநில அளவுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், மாவட்ட அளவுல டிஸ்ட்ரிக் லெவல் ஹியூமன் ரைட்ஸ் கோர்ட்ஸ். இந்த இப்போ கோர்ட்டுக்கு வேறு, மீதி ஆணையங்களுக்கு பாதிக்கப்பட்டவர் புகார் கொடுக்கலாம். அப்படி நிறைய வழக்குகளை புகார் கொடுத்துருக்காங்க. 1993 அப்படி ஒரு சட்டம் இயற்றப்படுது. அதுக்கு முன்னாடி அப்படி சட்டம் இல்லை. 1993 வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து என்னைய காவல்துறை இப்படி அடிச்சுட்டாங்க, லைசன்ஸ் கேட்டு அடிச்சு காயமடுத்துனாங்க, இப்படி நிறைய வேற இது. அரசு ஊழியர், இப்போ அரசு மருத்துவர்கிட்ட போனேன், மருத்துவர் என்னை வந்து என் மனைவியை சரியாக சிகிச்சை கொடுக்கல, இப்படி நிறைய. அவர் பார்த்திருந்தா என் மனைவி குணமாயிருந்திருப்பாங்க, அந்த பணி நேரத்தில் அவர் அங்கே இல்லாமல் போயிட்டார், செவிலியர்கள் வச்சு நர்ஸுகளை வச்சு பார்த்தாங்க, இப்படி நிறைய. ஏதோ ஒரு வகையில மனித உரிமைன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா மனித உரிமை இதெல்லாம்னு சுருக்கமாக சொல்ல, மனித மாண்புக்கும் மனித அந்த 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 தன்மானத்துக்கும் இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லாமே, அது மாதிரி உலகளாவிய பிரகடனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் ஏதாவது மீறப்பட்டாலும், இப்படி சூழல்ல மனித உரிமை ஆணையத்துக்கோ அல்லது தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கோ ஒரு புகார் செய்யறோம்னா அந்த ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கு. என்னன்னாலும் நீதிமன்றம் எப்படி இயங்குமோ அப்படியே இயங்கும், தண்டனையும் கொடுக்கும். ஆனால் அந்த தண்டனையை மட்டும் என்ன செய்வாங்கன்னா சிறையில போடுன்னு உத்தரவு கொடுக்க முடியாது, சம்பந்தப்பட்ட அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்வாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான் அது. ஏன்னா அதுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் இருப்பாங்க. இப்போ 58 இல்ல 60 இருக்கு, 62 65 இருக்கு நீதிபதிகளுக்கு. மாவட்ட அளவுல இருக்கணும்னா மாவட்ட நீதிபதிக்கு 60, உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு 62, உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு 65. அப்படி இல்லாம ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தான் அதுக்கு தலைவராகவும் பொறுப்பாக இருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அவங்களுக்கு. அவங்க தண்டனையை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளுக்கும் சம்பந்தப்பட்ட துறைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா பரிந்துரை செஞ்சிருவாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அதோட சேர்த்து இழப்பீடும் கொடுக்கலாம். எவ்வளவுன்னெலாம் சொல்லலை, இழப்பீடும் கொடுக்கலாம் அந்த வழக்கினுடைய தன்மைக்கு ஏற்ப. ஸோ அப்படி கொடுக்கலாம், அப்படி கொடுத்துருக்காங்க நிறைய வழக்குகளை. ஸோ மனித உரிமை ஆணையங்களுக்கும் இழப்பீடு கொடுப்பதற்கு சட்டத்தில் வழி செஞ்சிருக்காங்க, குறிப்பாகவே வழி இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த மாதிரியான இழப்பீடுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, அது எந்த மாதிரியான தருணங்கள் எல்லாம் வழங்கப்படும்? இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து 1950 ஏற்றப்படுது. அந்த இந்திய அரசியலமைப்பு சாஸ்திரத்துல எங்கேயுமே காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடுன்னு ஒரு வார்த்தை இருக்காது. ஆனா அது எப்படி அடிப்படை தாய் சட்டங்கிறோம், அடிப்படையான சட்டங்கிறோம், அந்த சட்டம் தான் எல்லாத்துக்கும் போது அப்படின்னா வார்த்தை இல்லையே ஒழிய அதுல வந்து நாம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க 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 காம்பன்சேஷன் உள்ள வந்துடும். அப்படி ஒரு 3 பிரதானமா இருக்கு. முதல் பிரிவு பாத்தீங்கன்னா பிரிவு 21, 21 வால் உரிமைன்னு பேசுற, ரைட் டு லைவ், ரைட் டு லிவ் அப்படின்னு சொல்றாங்க, ரைட் டு லைஃப். அந்த ரைட் டு லைஃப் இருக்கு இல்லையா, வால் உரிமை, வாழ்வதற்கான உரிமையில் மனித மாண்புடன் வாழ்வதற்கான உரிமை எனக்கு இருக்கு, சுகாதாரமான காற்று, நல்ல தரமான கல்வி, தண்ணி, இப்படி என்னென்னலாம், மருத்துவம், சுகாதாரம், இப்படி என்னென்னலாம் கேட்க முடியுமோ வாழ்வதற்கு அத்தியாவசிய தேவைகளோ அதெல்லாமே எனக்கு வாழ்வதற்கான உரிமையில உள்ள வந்துடும், என்னுடைய மாண்புக்கு இழுக்கு இல்லை நான் தரலன்னா. ஒன்றும் இல்லை, ஹத்ராஸ் சம்பவத்திலேயே, இந்த ஹத்ராஸ்லயே பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட அந்த பாடியை கொடுக்கல, அந்த மனுஷனுடைய உடலை கொடுக்கல, காவல்துறையே, காவல்துறைனா அது அரசாங்கம், அந்த அரசே
எடுத்துட்டு போய் அந்த பாடியை வந்து அந்த உடலை வந்து இறந்து போன உடலை எரிக்குது. அதுவே ஒரு மனித மாண்புக்கு இழுக்கு ஏற்படுத்தினது. அது அந்த உடலை சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கணும் ஒன்று. அதே மாதிரி இந்த கொரோனா நேரத்தில் கொரோனா பாதிப்புனால இறந்து போன நிறைய பேரை போய் ஒரு சடலம், அதாவது அது சடலம் தான், அது உயிரற்ற இதுதான், ஆனால் அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. ஒரு மனித உடலை புதைப்பதற்கும் ஒரு கண்ணியம் இருக்கு. அப்படி போய் இல்லாம ஒரு தார்பாயில சுத்தி தூக்கி வீசிட்டு அழுகின பொருளை, ஒரு அழுகின உயிரினம் கூட இல்லை, அழுகின பொருளை தூக்கி வீசிட்டு வர மாதிரி, குப்பை தொட்டியில வீசிட்டு வர மாதிரி குழியில தோண்டி வீசிட்டு வந்தான். பாண்டிச்சேரியில எல்லாம் கூட அப்படி நடந்தது, பத்திரிகைகள் எல்லாம் பெருசா பேச போட்டுச்சு. அப்போ இதெல்லாம் தன்மானம் இழுக்கு ஏற்படுத்துறது. இப்படி சூழல்ல 21 சரத்துக்கு கீழே அந்த வாழ்வுரிமைங்கிற கீழே நாம் இழப்பீடு பெற்றுக்கொள்ளலாம். என் மனித மாண்புக்கு இழுக்கு வந்துருச்சு, என்னுடைய வாழ்வுரிமைக்கு அங்க சிக்கல் வந்துருச்சு, என்னுடைய அடிப்படை உரிமையை மீறப்பட்டுருச்சு. இப்ப காவல் நிலையத்துக்கு போன என்னை உடையை கலற்றி உள்ளாடையோடு நிறுத்தி என்னை அவமானப்படுத்தினாங்க. 24 கூடுதலாக என்னை காவல் நிலையத்திலே வச்சு சித்திரவதை பண்ணாங்க. வழக்குல இப்படி அது மாதிரி என் கணவனை அடித்தே போலீஸ் கொலை செஞ்சாங்க. என்னையை காவல் நிலையத்துக்கு பெண்களை காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போக கூடாதுன்னு இருக்கிறாங்க. குறிப்பிட்டதுக்கு 65 அதிகமானவங்களை காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போக கூடாது, குழந்தைகளை காவல் நிலையத்துக்கு அழைத்துட்டு போக கூடாதுன்னு இருக்க போது என் குடும்பத்தையே அழைச்சிட்டு போய் 2 ஸ்டேஷன்லயே வச்சிருந்தாங்க. இப்படி நிறைய இப்படி சூழல்கள்ல வாழ்வுரிமை மாண்பு இழுக்கு ஏற்படுத்திடுச்சுங்கிற அடிப்படையில ரொம்ப பிரச்சனை. இப்படி சூழல்கள்ல இந்த உரிமைக்காக நேரடியாக 21 கொண்டு வந்து சரத்து 226 ஒரு சரத்து இருக்கு. அந்த சரத்து 226 என்ன சொல்றதுன்னா, உயர் நீதிமன்றத்தினுடைய உரிமையை பத்தி பேசுது, ஹைகோர்ட். அதே மாதிரி 32 சரத்து 32 உச்ச நீதிமன்றத்திற்கு வழக்கு போடுவது, உச்ச நீதிமன்றத்துல மனு தாக்கல். இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாரு நேரடியானா, பொதுநல வழக்கு போடுறாரு அப்படின்னு சொன்னா, சரத்து 32 அதான் ஆர்டிகிள் 32 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இதன் கீழே தான் தாக்கல் பண்ணுவோம் நேரடியா. அதே மாதிரி ஹைகோர்ட்ல ஆர்டிகிள் அண்டர் செக்ஷன் 226 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 226 32 நீதிமன்றத்திற்கு வானளாவிய அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வானளாவிய அதிகாரம் இருக்கு. அதன் அடிப்படையில நிறைய வழக்குகள்ல இழப்பீடை நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க, நிறைய வழக்குகள்ல கொடுத்துருக்காங்க. எப்படியெல்லாம் அப்படின்னு சொன்னா, சட்டத்துல இல்லாத போதும் கொடுக்கலாம், ஆனா அங்க ஒரு அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கணும், அரசனுடைய கவனக்குறைவு அங்க இருந்திருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 2014 ஒரு வழக்கு வருது. தூத்துக்குடியில சிவகங்கைகொண்டம் பக்கத்துல ருக்மணின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த ருக்மணிக்கு 4 4 படிச்சவங்க, ஒருத்தர் சயின்டிஸ்டா இருக்காரு, இன்னொருத்தர் PhD முடிச்சிருக்கார், இன்னொருத்தர் கலெக்டருக்கு அந்த UPSC ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கார், 4 பையன் டிப்ளமோ படிச்சவர், உள்ளூரில் விவசாயம் பார்த்துட்டு இருக்க, நிறைய நிலப்புலங்களோட இருக்கு, அவங்க பட்டியல் இனத்தை சார்ந்தவங்க, ஷெட்யூல்டு காஸ்ட். இந்த ஒரு ஒரு SC குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்தா அப்படின்னு உள்ளூர்ல இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தை சாராத ஒரு கம்யூனிட்டிக்கு, அந்த சுத்து வட்டாரத்தில் கூடிய ஒரு கம்யூனிட்டிக்கு, ஒரு சாதிக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி குடைச்சல கொடுத்துக்கிட்டே இருக்கு, கொமச்சல கொடுத்துருக்கு. என்ன ஒரு SC பிள்ளைக்கு, ஒரு SC குடும்பத்துக்கு இவ்வளவு சொத்தா, இவ்வளவு படிச்ச குடும்பமா, எப்படி இருக்கலாம்? இதுதான், வேற எதுவுமே இல்லை. ஒரு கட்டத்துல 2013 என்ன நடக்குதுன்னா, அந்த பையனை போய் வாய் தகராறு வருது, வீட்டுக்குள்ள போய் அடிக்கிறாங்க, வழக்காகுது. நீ வழக்கு கொடுத்ததுக்கு அவங்க தோட்டத்தெல்லாம் அழிக்கிறாங்க, நீ வழக்கு கொடுப்பியா, வழக்கு கொடுக்குற அளவுக்கு நீ பெரியாளா அப்படின்னு அழிக்கிறாங்க. 2 இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா, உயர் நீதிமன்றத்துக்கு வந்து பாதுகாப்பு வேணும்னு அந்த குடும்பம் வழக்கு போடுறாங்க, பாதுகாப்பும் கொடுத்துடுறாங்க. சரியா 2 அந்த முதல் FIR யாரெல்லாம் குற்றம் சம்மந்தப்பட்டு குற்றவாளிகளா இருக்காங்க 7, அதுல 6 சேர்ந்து அந்த பையனை வெட்டி கொள்றாங்க. இப்போ SC ST சட்டத்தின் கீழ் அந்த பையன் ஏற்கனவே 5 லட்ச ரூபா வாங்கிடுறாரு, அந்த குடும்பம் வாங்கிருச்சு. ஏன்னா அவர் SC ST அடிச்சவங்க எல்லாம், அந்த கொலை பண்ணவங்க எல்லாம் நான் தலித்துங்கிறதுனால 5 லட்ச ரூபா இழப்பீடு வாங்கியாச்சு. அப்போ ஒரு வழக்கு போடுறோம் உயர் நீதிமன்றத்துல, என்னன்னா, அவர் வந்து SC ST நீதிமன்றத்துக்கு நான் வந்து பாதுகாப்பு வழங்க, நான் வந்து எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேணும்னு நான் கேட்காட்டலாம், அந்த 5 லட்ச ரூபா எனக்கு உண்டு, ஏன்னா அந்த பட்டியலத்தை சேர்ந்தவங்கிறதுனால எனக்கு அந்த இழப்பீடு நான் வாங்கியிருப்பேன். நான் வந்து எனக்கு இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்குன்னு நீதிமன்றத்துக்கு வந்து பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றமும் கொடுக்க சொன்ன பிறகும்
அதே குற்றவாளிகள் என்னை கொலை பண்ணிருக்காங்கன்னா அரசனுடைய கவனக்குறைவு, இது ஸ்டேட் நெக்லிஜென்ஸ். ஸோ ஸ்டேட் இஸ் லயபிள் டு பே மோர் காம்பன்சேஷன் தேன் இந்த ஸ்டாட்யூச்சரியா இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய விதிகளுக்கு உட்பட்டு கொடுத்த விதை கூடுதலா வேணும்னு கேட்கிறோம். நீதிமன்றம் அந்த வழக்கினுடைய தன்மையை பார்த்துட்டு மொத்த இந்தியாவிலையும் அதான் முதல் வழக்கு என்ன வருதுன்னா 25 லட்சம் ரூபாய் நம்ம இழப்பீடு கேட்கிறோம். 25 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க போன பிப்ரவரியில அந்த உத்தரவு வருது. சட்டத்துல எங்கேயுமே இல்லை. சட்டத்துல என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பு வந்துருச்சுன்னா 5 லட்சம் ரூபாய் அந்த 5 லட்சம் ரூபாயும் வாங்கிட்டோம். ஆனா நீதிமன்றத்திற்கு வந்தும் நீதிமன்றம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லியும் அரசாங்கம் சரியா கவனமா இல்லைங்கிறதுனாலதான் அந்த இழப்பே நடந்திருக்கு. நீதிமன்றத்துக்கிட்ட நாம் தகுந்த ஆதாரத்தோட நாம வந்து காமிச்ச உடனே நீதிமன்றத்தை ஏத்துக்கிட்டு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குறாங்க. இப்ப அதுக்கு அப்பீல் மேல்முறையீடு போட்டிருக்காங்க. நேல்முறையில் இன்னும் ஸ்டே கொடுக்கல, வழக்கு விசாரணையில இருக்குது. இது எந்த அடிப்படையில்னா அந்த பிரிவு 226 அடிப்படையில கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால நம்ம போட்டது. அதே மாதிரி நிறைய வழக்குகள்ல உயர் நீதிமன்றமா கொடுத்துருக்கு. நிறைய வழக்குகள்ல மதுரையில பொதும்பு அப்படின்னு ஒரு ஊர், அலங்காநல்லூர், அந்த ஜல்லிக்கட்டுக்கு புகழ் பெற்ற ஊரான அலங்காநல்லூர் பக்கத்துல பொதும்புன்னு ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு 2 ஆண்டுகளா தொடர்ந்து நடந்திருக்கு ஒரு வன்முறை, ஆனா வெளியிலே வரல. அந்த பள்ளிக்கூடத்துல பெண் குழந்தைகளை பாலியல் ரீதியாக தொடர்ந்து வல்லுறவுக்குள்ள, அதாவது பாலியல் ரீதியான சீண்டல் அசால்ட் இதுக்குள்ள தொடர்ந்து ஆண் ஆசிரியர் 2 பேரும் ஒரு தலைமை ஆசிரியர் சேர்ந்து தொடர்ந்து பிள்ளைகளை குழந்தைகளை பாலியல் ரீதியான வன்புறுத்தலுக்குள்ளா பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு குழந்தை வீட்டுல ஒரு இடத்துல வலிக்க வழி இல்லாம சொல்லிடுறாங்க. உடனே ஒரு அமைப்பு ஐதுவாங்கிற ஒரு அமைப்பு, அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பான ஐதுவா அமைப்பு அதை எடுக்கிறது, வழக்காகுது, போராட்டம் பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க. நீதிமன்றத்துல அதை முழுக்க விசாரிச்சு அப்ப இருந்த காவல்துறை அதிகாரியான இங்க மாவட்ட மதுரையில இருந்த அஸ்ராகர்க்குன்னு ஒரு எஸ்பி வந்து நடந்ததெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி அறிக்கை அவரே கொடுத்தார். அதையெல்லாம் பரிசீலிச்சு ஒவ்வொரு குழந்தைக்கும், அப்ப வந்து அந்த குற்றத்துக்கு 120,000 ரூபாய் இருந்துச்சு, ஒவ்வொரு குழந்தைக்கும் 120,000 ரூபாய், 120 குழந்தை நினைக்க மொத்தம் எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் 120,000 ரூபாய் அந்த குழந்தைக்கு மொத்தத்துக்கு கொடுத்தாங்க. நீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. இப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி அனுமோகன் அப்படின்னு ஒரு வழக்கு, அனுமோகன் கேஸ் என்ன நடந்துச்சுன்னா, கேரளாக்காரர் அனுமோகன் திருநெல்வேலிக்கு வராரு. திருநெல்வேலிக்கு கார்ல வரும்போது தென்காசி பக்கத்துல, இன்னைக்கு தனி மாவட்டமா தென்காசி ஆயிடுச்சு, அப்ப திருநெல்வேலி மாவட்டம், 2009 நினைக்கேன், வரும்போது ஒரு போலீஸ் வந்து நிப்பாட்டி லஞ்சம் கேட்கிறாரு. கேரளாக்காரன் தானே, இந்த ஊருக்கு வந்துட்டல்லா குடுன்னொடனே இவங்க கொடுக்க முடியாதுங்க, எதுக்காக காரணமே இல்லாம நாங்க எதுக்கு கொடுக்கணும்னு கேட்க, நீ இப்படிதானே செஞ்சேன்னு சொல்லி கஞ்சா வச்சிருந்ததா சொல்லி வழக்கு போட்டு 150 நாள் சிறையில வைக்கிறாங்க அவரை. அவர் வழக்குல இருந்து அந்த பிணை கிடைச்சி வெளியே வர்றார், பெயில் வாங்கி வெளியில வர்றார், வழக்கு போடுறார். அந்த வழக்குல அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஆகுது. அந்த வழக்குல வந்து அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் மேலாம் வழக்கு பதிவு மாறுது. அவர் சும்மா போகல, என்னை வழக்குல இருந்து விடுதலை பண்ணா மட்டும் போதாது, என்னை 150 நாள் சிறையில் வச்சதுக்கு வந்து இழப்பீடு வேணும்னு கேட்கிறார். 2015 அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. 2015 மதுரை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணா, சசிதரன் ஒரு நீதிபதி இருந்தார், என்ன பண்ணாருன்னா, இது நடந்தது உண்மை, 150 நாள் காரணமே இல்லாம ஒருத்தனை வச்சு சித்திரவதை பண்ணிருக்கீங்க, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வீதம், 150 நாளைக்கு அவர் கொடுக்கணும், மனு போட்ட தேதியில இருந்து அவருக்கு கொடுக்குற தேதி வரைக்கும் 9% இன்ட்ரெஸ்ட், 9% வட்டியோட அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு போட்டாங்க. சட்டத்துல எங்கேயுமே இல்லை. சோ இப்படி வேறு வேறு வழக்குகள். அதே மாதிரி இன்னொரு வழக்குல என்னன்னா, செல்வராஜன் ஒருத்தர் புதுக்கோட்டைக்காரர், அவர் வந்து அவர் தகப்பனார் பேர் ஏதோ ஒண்ணு, அதே பேர்ல செல்வராஜ் தகப்பனார் பேர் இதே பேர்ல இன்னொருத்தர் வந்து குற்றம் சம்பந்தப்பட்டு 2 ஆண்டுகளா பிடிக்க முடியலன்னு காரணமே இல்லாம நம்ம ஊர் போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த தேடிக்கிட்டு இருக்கிற செல்வராஜ் இவர் தான் சொல்லி இவரை பிடிச்சிட்டு வந்து ஜெயில வைக்கிறாங்க. அவர் பிற்பாடு வெளியில வந்து நிரூபிக்கிறார், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு, அவருக்கும் நீதிமன்றம் இழப்பீடு கொடுத்துச்சு. ஆனா சட்டத்துல எங்கேயுமே வழி கிடையாது. இப்படி இதுவெல்லாம் அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துல நிறைய வழக்குகள்ல இழப்பீடு கொடுத்துருக்காங்க. இப்ப வந்து 2016 ராம்லீலா மைதான்னு ஒரு வழக்கு நடந்துச்சு பெருசா, இந்த இப்போ 14 பிஜேபி ஆட்சிக்கு முந்தின வருஷம், 14 இருந்து இப்ப இருக்கிற பிஜேபி ஆட்சி வருது, 12 13
2012 13 ராம்லீலா மைதான் சொல்லக்கூடிய அந்த டெல்லியில இருக்கக்கூடிய பெரிய மைதானத்துல இந்த 8 ஆண்டா காணாம போயிருக்கிற பாபா ராம்தேவ் தலைமையில பதஞ்சலி ராம்தேவ் என்ன பண்றார், பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தி எங்க உட்கார்ந்துருக்காருன்னா ராம்லீலா மைதானில் பெரிய கூட்டம். அந்த கூட்டம் வந்து அனுமதி இல்லாம இருந்துச்சுன்னு சொல்லி அப்போ வந்து இருந்த காங்கிரஸ் ஆட்சி உள்ள போய் புகுந்து அடிக்கிறாங்க. அதில் காயமான எல்லாருக்கும் இழப்பீடு கொடுக்கணும்னு நீதிமன்றம் பேசினாங்க, நீதிமன்றத்தில் உத்தரவு கொடுத்தாங்க உடனடியா. அந்த ஏன்னா சரியோ தவறோ அனுமதி இல்லாம அவங்க கூடியிருந்தா கூட அவங்கள் மீது காயம் ஏற்படுத்தினதை அடிச்சு தடியடி பிரயோகம் பண்ணதுனால அது ஒரு வன்முறை, அது ஒரு மனித உரிமை மீறல்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை, நீ உச்ச நீதிமன்றமே நேரடியாக தலையிட்டு அதில் இழப்பீடு கொடுத்தாங்க. இப்படி நிறைய வழக்குகள் இருக்கு. ஸோ அரசியலமைப்பு சட்டத்தில் நேரடியாக இழப்பீடுன்னு எதுவும் பேசாட்டலும் வாழ் உரிமைங்கிற சரத்து 21 மற்றும் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தினுடைய விசாரணை அதிகாரமாக இருக்கக்கூடிய சரத்து 226 32 கீழே நிறைய வழக்குகளில் இப்படி இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நிறைய வழக்குகளும் இழப்பீடு கேட்டும் நிலுவையில் இருக்கு. அதே மாதிரி இந்த எலக்ட்ரோக்யூஷன் சொல்லுவாங்க, அதாவது மின்சாரம் தாக்கி இறந்து போறது, அப்படி வழக்குகள் எல்லாம் கூட சமீபத்துல வந்து மதுரை பக்கத்துல ஒரு பையன் பைக்ல போகும்போது விழுந்துட்டாரு, கம்பி மேல பட்டுருச்சு இல்லையா, பட்டுருச்சு அந்த வழக்கு நான் எங்க அலுவலகம் போட்டிருக்கோம், இன்னும் நிலுவையில இருக்குது இன்னும் கொடுக்கல. 3 பேர் போறாங்க, ஆட்டோல போனாங்கன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கும் உயிரிழப்பு வரல, காயம் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 30 லட்சத்துலேருந்து 35 லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டு போட்டிருக்கோம். அரசு தரப்பில் என்ன சொல்லலாம், எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து மின்சார வாரியம் தரப்பில் அது வந்து 30 ஆண்டாக அந்த போஸ்ட் கம்பத்தில் போஸ்ட் அந்த வயரில் மின்சாரமே இல்லை, ஸோ அது மின்னல் அடித்து இறந்துருக்கோம், நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது. ஆனால் நிறைய வழக்குகளில் இதை மாதிரி மின்சாரம் தாக்கி இறந்து போனவர்களுக்கு நீதிமன்றம் 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபான்னு அந்த வயதும் மாத வருமானத்தையும் அடிப்படையாக வச்சு கொடுத்துருக்காங்க. கூடுதலாக இந்த 10 லட்சமோ 15 லட்சமோ மட்டும் இறுதி இல்லை, பப்ளிக் லான்னு ஒன்று சொல்லுவாங்க, காமன் லான்னு சொல்லுவாங்க, அது சிவில் சட்டம். சிவில் சட்டத்தில் போய் எனக்கு அரசாங்கத்தின் காரணமாக இவ்வளவு பெரிய இழப்பு வந்திருக்கு, அரசாங்கம் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி கூடுதலாகவும் வாங்கிக்க முடியும். அது ஏற்கனவே கொடுத்த தொகையை கழிச்சுக்கிடலாம். அப்போ நான் 50 லட்சம் ரூபாய் எனக்கு வந்திருக்கணும், அன்னைக்கு நிலைமைக்கு 15 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க, மிச்சம் 35 லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் சிவில் சட்டத்தில் போய் நாம் வாங்கிக்க முடியும். ஸோ அந்த காமன் லால பப்ளிக் லாலையுமே நமக்கு தீர்வு இருக்கு. பட் இதெல்லாம் சட்டத்தின் கீழே, ஒவ்வொரு சட்டத்தின் கீழையும் அப்படி இருக்கு. இப்போ நிறைய இருக்கு. இப்போ எப்படி மோட்டார் பார்த்தோமா, ரயில்வேலையும் அதே மாதிரி இருக்கும். ரயிலில் பயணம் பண்ணுறோம், டிக்கெட் இருந்தால் மட்டும் போதும், ஒரு தரப்புலாம் டிக்கெட்டே இல்லாட்டலும் பொறுப்பு, ரயில்வேலாம் மதுரை சென்னை நுகர்வோர் மட்டும் இல்லை. நுகர்வோர் வழக்கு எதுக்கு உயர் நீதிமன்றத்துக்கு வரப்போகுது? நம் தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.